శ్రీమాన్వేంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మత్ గురుపరంపరాయే నమః. இவரெங்கோ நாலு ஸ்லோகம் போயிருக்கு. ரெண்டு ஸ்லோகத்தினாலதான் இந்த அதிகரண விஷயம் சொல்லிருக்கேன். அவதாரிகள் எல்லாம் முடிச்சு ரெண்டு ஸ்லோகத்தினால சொன்னேன். இதன் பேரோட அத்வைத வேதாந்தி கேட்கிற கேள்வி அதற்கு சமாதானம். இப்போ இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுற விஷயம் ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்ஞாசாதிகரணத்துல இருக்கு, முதல்ல அதிகரணத்திலேயே இருக்கு. ஸ்ருத பிரகாசியையும் அங்க விளக்கமா விவரமா நல்லா எழுதியிருக்கார் சுவாமி. வந்து அத சதவீதங்களையும் இது பண்றார், எல்லாம் விவரமா எழுதியிருக்கார். இப்போ இந்த அதிகரணத்துல உபயலிங்க அதிகரணத்துல இந்த விஷயத்தை சாதிக்கிறார் சுவாமி. தேசிங்கத்துல உள்ளம் உபயலிங்க அதிகரணமே அத்வைதிகள் கண்ணம் பண்றதுதான் வந்தது அப்படின்னு சாதிக்கிறது அது திருவுள்ளம். அதுக்கோசரம் மாதிரி வருது. பூரணிமாம்சகராய் நிறைய அதிகரணங்கள் பண்ண, ஆயிரம் சகஸ்ர நியாய சாஸ்திரம்னு சொல்லுவார், ஆயிரம் அதிகரணங்கள் கிட்டத்தட்ட இருக்கிறதுல. அதனால நம்ம சாஸ்திரமும் வேதாந்தமும் அந்த பூரணிமாம்சா சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து அதிகரண சாராவுடைய ஆரம்பத்துல அதெல்லாம் அழகா சாதிச்சிருக்காரு சுவாமி. அதான் சொல்றோம் இப்போ அவ சில அதிகரணங்கள் சொல்றார். அந்த அதிகரணங்கள்ல எது பிரதானம்? சகுணம் பிரம்மம் அதை சொல்றது பாருங்க, அது சரியானதா? அல்லது நிர்குண பிரம்மம் சொல்றது சரியானதா? சகுண பிரம்ம சாஸ்திரங்கள், நிர்குண பிரம்ம சாஸ்திரங்கள், சாஸ்திரங்க வாக்கியங்கள், சகுண பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கே அது சரியான வாதமா? அல்லது நிர்குண பிரம்மம், நிர்குணங்கள்லாம் பிரம்ம நிர்குணம் தான் அப்படின்னு சொல்றதே அந்த வாக்கியங்கள் இருக்கு பாருங்க, அது பிரமாணமா பிரபலமா? அத்வைதிகள் என்ன சொல்ற அப்படின்னாக்கா, அவன் வந்து அபச்சேத நியாயம்னு ஒரு நியாயத்தை ஒத்துக்கிறான். மீமாம்சகர் சொல்றது ஜோதிஷ்கோம யாகம், அந்த யாகத்துல வந்து மண்டபத்து வாசல்ல அவுத்காத்திர கணம்னு பேரு, அதாவது சமகானம் பண்றவா, சமகானம் பண்றவா ஆறு பேர், ஒத்தர் பின்னாடி ஒத்தர், ஒத்தர் கச்சத்தை இன்னொருத்தர் பிடிச்சிப்பார். முதல்ல பிரம்மா போவார், அத்வரி போவார், பிரதிஹர்த்தா, உத்காத்தா, சுப்பிரமணியர், யஜமானர், இப்படி ஆறு பேர் போவா. அதுல அவெல்லாம் முக்கியம் இல்லை, இவ போறா, இவா இவா போனான்னு வச்சுக்கோங்கோ. அப்போ இவா ஒத்தர் கச்சத்தை பிடிச்சிட்டு இன்னொருத்தர், ஒத்தர் கச்சத்தை ஒருத்தர் பிடிச்சிப்பா, இந்த மாதிரி பிடிச்சுன்னு போனோம். சில சமயத்துல கை தவறி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, விட்டுட்டாக்க அதுக்கு அபச்சேதம் பேர். மாதிரி கச்சத்தை பிடிச்சுன்னு போகணும். இந்த ரித்திகர்கள் அவுத்காத்திரு கணம்னு சொல்லுவார், அவ போகணும், போகச்ச அந்த கை கச்சத்தை பிடிச்சுன்னு போனோம், ஒருத்தர் கச்சத்தை இன்னொருத்தர் பிடிச்சுன்னு போவா, போகச்ச அவ ஒருத்தரை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அதுக்கு பேர் அபச்சேதம், விபாகம், பிரிவு அப்படின்னு அர்த்தம், பிரிஞ்சு போயிடுறது. இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டாக்க பிராயசித்தம் சொல்றாங்க. பிராயசித்தம் என்ன பிராயசித்தம் சொல்றதுக்கு அப்படின்னாக்க, அத்வரிய விட்டுட்டார், அப்ப என்ன பண்ணணும், பிரம்மனே வரந்தது ஏதோ ஒண்ணு, பிரம்மாவுக்கு ஒரு பசுமாட்டை கொடுத்துடணும். பிரம்மாவா யாரு ரித்விக்கா இருக்கிறோ, பிரம்மாவா இருக்கிற ஒரு பிராமணர் அவருக்கு பசுமாட்டை கொடுத்துரும் அப்படின்றது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அவாவா ஒவ்வொருத்தரும் பண்ணினாலும் வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டா அப்பப்போ ஒருத்தர் ஒருத்தர் விடுறார், ஒரு ஒருத்தர் மட்டும் விட்டார், அந்த சமயத்துல என்ன ஆறுது அவருக்கு பிராயசத்தை வண்டி பண்ணா போறோம், அதுல சண்டை இல்லை. ரெண்டு பேரு ஒரே சமயத்துல ரெண்டு பேர் விட்டுட்டா, ஒரே சமயத்துல ரெண்டு பேர் விட்டுட்டா, அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்கா, விகல்பம், இவர் பிராயசித்தமோ அவ பிராயசித்தமோ பண்ணிவிடலாம், இவர் பிராயசித்தமோ அவ பிராயசித்தமோ ஏதாவது ஒண்ணு பண்ணிவிடலாம், அது விகல்பம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்ப என்ன கேட்டா, பிரதிஹர்த்தான் ஒருத்தர், ஒரு ரித்விக் உத்காத்திரி கணத்துல இருக்கிறவர் பிரதிஹர்த்தா, அவர் விட்டுட்டே இருந்துச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணணுமா தெரியுமா,
சர்வஸ்வம் தத்யாத். அவருடைய சொத்து முழுக்க எழுதி கொடுத்தணும். எதுவும் என்ன பண்ணணும் தெரியுமா, அவனுடைய சொத்தெல்லாம் அவர் கொடுத்துடணும் பிரதிகர்த்தாவுக்கு. பிரதிகர்த்தாவுக்கு கொடுத்துடணும். ஐயோ அப்படின்னா வேணும்னே பிரதிகர்த்தா ஒட்டுருவாரு, என்ன நிறைய பணம் வரும், சொத்து முழுக்க வந்துடுவேன். சொத்து ஒன்றும் வராது, யாகம் பண்ணுறவனுக்கு ஒன்றுமே நிற்காது, நேரமே மீறாது. அதனால எல்லாம் அக்ஷன் போகும். அதனால பண்ண மாட்டான், வேணும்னே பண்ண மாட்டான் யாரும், நம்மளுக்காக இருக்கும். அதனால பிரதிகர்த்தா கணக்கை விட்டுட்டாருனாக்கா கச்சத்தை அவர் பிடிச்சு போறார், தனக்கு முன்னாடி இருக்கிறத அவர் விட்டுட்டாருனாக்கா அவர் சர்வஸ்வம் தத்யா, தன்னுடைய அனைத்து சொத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கு. பின்னாடி உத்காத்தா வர்றார், அவர் விட்டுட்டாருன்னு என்ன பண்றது அப்படின்னாக்கா அந்த யாகத்தை முடிக்கணும், பண்ணி முடிக்கணும். ஆனா தட்சிணை கொடுக்கக்கூடாது, தட்சிணை கொடுக்கவே கூடாது. வேற என்ன பண்ணணும்னா இன்னொரு வாட்டி அந்த யாகத்தை பண்ணணும், திருப்பி அந்த ஜோதிஷ்டோம யாகத்தை திருப்பி பண்ணணும். சுவாமி யாகத்தை பண்ணிட்டு அந்த பிரதிகர்த்தாவுக்கு, பிரதிகர்த்தா விட்டுட்டேன்னா ஒரு பிராயசித்தம் சொன்ன பாருங்கோ, சர்வ வேத சந்தத்யாத் சர்வஸ்வம் தத்யாத்ன்னு இருக்கு, சொத்தெல்லாம் அதை கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு பேர் இதுல என்ன விரோதம்னாக்கா ஒரே சமயத்துல விட்டுட்டாக்க ஏதோ ஒரு பிராயசித்தம் தெரிய போயிடும். ஒத்தர் மாத்தி ஒத்தர், முதல்ல ஒருத்தர் விட்டுட்டார், அடுத்தவர் இன்னொருத்தர் விட்டுட்டார், எதை பண்றது, இதை பண்ணினா அது உதைக்கும், அதை பண்ணினா இது உதைக்கும். என்னன்னாக்கா அனைத்து சொத்தையும் கொடுத்துடணும் அப்படின்ட்டாக்கா உத்காத்த பட்சத்தனுக்கு பாருங்க, உத்காத்த விட்டுறாரு, அந்த பிராயசித்தமானது பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு வாட்டி யாகம் பண்ணணும், உத்காத்த விட்டுட்டாருன்னா ரெண்டு வாட்டி பண்ணிட்டு ரெண்டாவது வாட்டி முடிச்சதுதான் தட்சிணை தரணும் அப்படின்ட்டு. அதே பிரதிகர்த்தா விட்டுட்டாருனாக்கா முதல் வாட்டி அந்த ஒரே பிரயோகம், அதுலேயே அனைத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன பண்றது, ஒத்தர் மாத்தி ஒருத்தர் விட்டுட்டார், முதல்ல ஒருத்தர் விட்டுட்டார், அதுக்கப்புறம் இவர் விட்டுட்டார், எதை பண்றது? இன்னும் ஒரே சமயத்துல பண்ணா அது ஹெல்ப் ஆகும், ஒரே சமயத்துல பண்ண முடியாதே. ஒரே சமயத்துல இவன் விடல, தனித்தனியா விட்டுட்டா, அதனால என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வர்றது. அதுக்கு பூர்வபக்ஷி சொன்னா, முதல்ல யாரு பண்ணினாலோ விட்டுட்டாலோ அவளுடைய பிராயசத்தை விட்டுடுங்கோ, அதை பண்ணிட்டு யாகத்தை பூர்த்தி பண்ணிடுங்கோ. முதல்ல யார் பண்றாலோ அதான், ஏன் அப்படின்னா உபக்கிரமாதிகரணத்துல அது மாதிரி சொல்றேன், ஏற்கனவே சொல்றோம் அதெல்லாம். உபக்கிரமாதிகரணம் நியாயம் பூர்வ வம்சம் சொல்ற, அதாவது என்னன்னு அதுக்கு அசஞ்சாதி விரோதி நியாயம் பேர். கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும், என்னால முடிஞ்ச வரையும் தெளிவா அறியணைக்கும் அதுக்கு பார்க்கறேன். அதாவது அசஞ்சாதி விரோதின்னு எனக்கு குழந்தை பிறக்கிறது, எனக்கு குழந்தை முதல் குழந்தை பிறந்தது, முதல் குழந்தை பிறந்தப்போ அது என்ன பண்ணிச்சு, அது அதுதான் தனிக்காட்டு ராஜா, அது இஷ்டம்தான் இங்க நடக்கிறது, அவளுக்கு என்ன வேணுமோ அவதான். ஏன்னா அவளுக்கு போட்டியே கிடையாது. அதையாவது ரெண்டாவது குழந்தை பிறந்தது, ரெண்டாவது குழந்தை பிறக்கச்சாவது என்ன பண்றது, தனக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய பார்த்து விரோதமா தான் பார்க்கும், எனக்கு போட்டியா ஏற்கனவே வச்சிருக்கா அப்படின்னு தான் பார்க்கும். அதனால எது வந்தாலும் அவளை தட்டிட்டு தான் ஜெயிக்கணும்னு பார்க்கும். பெருசு என்ன பண்ணணும்னா, நந்தன முதல்ல பிறந்தேன், நான் வந்து எனக்கு விரோதியே கிடையாது, நான் பிறக்கச்ச, அதனால நான் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயிக்கும். இதான் உபக்கிரம அதிகரணம், அசஞ்சாத விரோதி, சஞ்சாத விரோதி இல்லை. ரெண்டாவது குழந்தை பிறக்கச்ச ஏற்கனவே போட்டி கொண்டு இருக்கு முதல் குழந்தை, ஆனா முதல் குழந்தை பிறக்கச்ச அதுக்கு போட்டி கிடையாது, போட்டியே கிடையாது. நம்மளெல்லாம் சொல்லுவா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்ன, பொன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பூட்டிக்கோ, மாட்டு பொண்ணு வரத்துக்கு முன்னாடி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம், பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி போட்டு அனுபவிச்சுக்கோ, பொண்ணு பிறந்துட்டாக்கா அந்த பொண்ணுக்கு தான் நகையெல்லாம் வாங்கி போட்டு அனுப்பும்படியே ஆயிடும். அது மாதிரி மாட்டு பொண்ணு வரத்துக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்டு ஆசையா இருக்கும் நல்லா சாப்பிட்டு விட்டுடுவோம், அதுக்கப்புறம் மாட்டு பொண்ணுக்கு மாமியா இருக்கும் ஏழு நாடு பொறுத்து, அது என்னதானாலும் மாட்டு பொண்ணு பொண்ணா வர முடியாது, மாமியார் அம்மாவா வர முடியாது, லோகத்துல அப்படிதான் இருக்கு அந்த மாதிரி. அதனால இதான் பாருங்க அசஞ்சாத விரோதின்னு பேர், ஒரு புறக்கிட்டு அம்மாவை போட்டியா பார்க்காது குழந்தை, பொன் குழந்தை அம்மாவை போட்டியாக பார்க்காது. ஆனால்
தனக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய அது போட்டியா பார்க்கும். அப்போ அது சஞ்சாத விரோதி. ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தையோ அசஞ்சாத விரோதி, அதுக்கு விரோதமே கிடையாது. ஏன்னா பிறக்கச்சேவே தனிக்காட்டு ராஜாவா சந்தோஷமா என்ஜாய் பண்றது. ரெண்டாவது குழந்தை பிறந்த ஒண்ணுதான் எல்லாம் டிவைட் பண்ணணும், பங்கு பண்ணணும், அதை சண்டை போடும். இது ஒண்ணு கேட்கும், அது ஒண்ணு கேட்கும். அது சின்னது ஜெயிக்குமா பெரிய ஜெயிக்குமா, சின்னதே தான் இப்ப சண்டை போடும். எல்லாம் அக்காவை எடுத்து போயிடுவாளா, அண்ணாவை எடுத்து போய், அப்படின்லாம் வரும். எல்லா இடத்துலயும் இது மாதிரி உண்டது. இதுதான் அசஞ்சாத விரோதி நியாயம். அதனால முதல்ல எது இருக்குதோ உபக்கிரமம் ஆரம்பம், அது பிரபலம். அதை கொண்டு பார்த்தாக்க அபச்சேத நியாயத்தப்படி நியமம் சொல்றான் பூர்வபக்ஷி. முதல்ல யாரு விட்டுட்டாளோ அவளது தான் பிரபலம், அவளது பிரபலம். அதனால ரெண்டாவது சாஸ்திரம் வந்து பாருங்க, அது விட்டுடணும், அதை பண்ணக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். அதுக்கு சித்தாந்தி மீமாம்சகனே சொல்றான். அவன் என்ன சொல்றான்னாக்க, பூர்வா பரபலீயஸ்துவம் தத்வநாம பிரதீயதாம் ஸ்லோகம்லாம் இருக்கு. குமாரன பட்டர் வார்த்திகத்துல சொல்றக்க, உபக்கிரமாதிகரணத்துல உபக்கிரமத்தை அபேட்சிச்சு உஜ்ஜீவிச்சுதான் உபசம்மானம் வரும். அதாவது முதல்ல எது இருக்கோ அதை அனுசரிச்சுதான் பின்னாடி வர்றது வரும். ஆரம்பத்தில் இருக்கிறத அனுசரிச்சு பின்னாடி வர்றது வரும். ஏன்னா அங்க சாபேட்சத்துவம் இருக்கு, ஏக வாக்கியத்துவம் சாபேட்சத்துவம் அது இருக்கு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் பண்ணும் அங்க. ஆனால் இங்க இருக்கு பாருங்க, அபச்சேத நியாயத்துல சாபேஷம் கிடையாது. அவர் பிரதிகர்த்த ஆறுபாடு பிடிச்சிருந்தே போறார், அவருக்கு திடீர்னுட்டு அவர் விட்டுட்டார். அவர் உடவேறான்னு பார்த்து நான் இவரோட போறார் உத்காத்தா, இவருந்து தனியா விட்டுட்டார், அவர் தனியா விட்டுட்டார், இவருன்னு யாரும் விட மாட்டார், இதை விட்டு போயிடுத்து. இதை வந்து முதல்ல இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டாவது வர பண்ணல, தானாது போயிடுத்து. சபேஷத்துவம் இல்லை. முதல்ல யாரு அந்த கச்சத்தை விட்டாரோ அவரை அனுசரிச்சு இவர் விடலை. அவரது பானு எதிர்ச்சியா அவர் விட்டுட்டார், இவர் எதிர்ச்சியா விட்டுட்டார், அதுதான் இங்க இருக்கு. அதனால பாத்துக்கோங்க, இவ ரெண்டு பேருக்கும் விரோதம் இல்லை, அவரது வேற இவரது வேற, சாபே விரோதம் இல்லைன்ட்டு, சாபேஷத்துவம் இல்லை. அதனால இந்த முதல் சாஸ்திரம் இருக்கு பாருங்க, அந்த முதல் சாஸ்திரம் இருக்கிற பர்யந்தம் ரெண்டாவது சாஸ்திரம் வரவே வராது. முதல் சாஸ்திரம் போனாதான் ரெண்டாவது சாஸ்திரம் வரும். வந்து இடம் எப்ப காலி ஆகும், மடத்தை பிடிக்கலாம் பாக்குறியா அப்படின்னு வா, அந்த மாதிரி இந்த எல்லா இடத்துலயுமே சொல்றேன். இது பொதுவாகவே ஒரு சுவாமி இருப்பார் சன்னியாசி, அடுத்த வர்ற சுவாமி இவன் சொல்லியிருப்பார், முதல் சுவாமி அடுத்தது இந்த சுவாமி தான், அடுத்தது சன்னியாசாசனம் வாங்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். அல்லது ஒரு பெரிய மேனேஜர் இருப்பான், அவனுக்கு அடுத்த ஒருத்தர் மேனேஜர் இருப்பான், அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், எப்போ ஒழிவான், நம்ம எப்போ உட்காருவோம் அப்படின்னு தோணும். அந்த எப்போ ஒழிவான், நாம எப்போ உட்காருவோம், இதான் நோக்கத்துல. இதுதான் அபச்சேத நியாயம். அதாவது பூர்வசாஸ்திரம் இருக்கு பாருங்க, முதல் சாஸ்திரம் முதல் பிராயச்சித்தம், அது கீழே விழுந்தாதான் ரெண்டாவது பிராயச்சித்தம் மேல வரும். அதுவும் நிரபேட்சமான ஸ்தலம், அனுசரிச்சு இல்லை, அனுசரிச்சு இல்லை. அதனால முதல் சாஸ்திரத்தை அடிச்சுட்டு ரெண்டாவது சாஸ்திரம் விளையாடி வந்துடும். ஏன்னா சாபேஷத்தம் இல்லை. இப்போ நான் ஒருத்தர் அண்டிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்கோ, அவள் அடிச்சுட்டேன்னா என் ஜீவனமே போயிடும். அதனால நான் எனக்கு முன்னாடி இருக்கிறத நான் ஆசிரியத்தையே இருப்பேன், எனக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கா நான் ஜெயிக்கணும்னு என்ன பண்ணுவேன், அவர் தள்ளிடுவேன், அவர் தள்ளி நான் வந்து நிற்பேன். இதுதான் ஒரு அடுத்த சுவாமி சொன்ன பாருங்க, அடுத்த சுவாமி, அடுத்த சுவாமி என்ன பண்ணுவார், அடுத்த சுவாமி வர வேண்டியவர், முதல் சுவாமி எப்ப கிளம்புவார், நம்மளை எப்ப நம்ம எப்போ உட்காருவோம்னு பார்ப்பார். பின்னாடி வர சுவாமிய இவர் பார்த்துட்டு ரசன் இருப்பார், பாரு நான் எப்போ ஒழிவேன் பார்த்துட்டு இருக்கான் இவன் அப்படின்னுவார். இது நடந்தது ஒரு இடத்துல, ஒரு 2012லயோ நடந்தது, விபரீதம் அது. அதனால இது நடந்தது,
விபரீதெல்லாம் நடந்தது. அப்பெல்லாம் பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்தது. அதனால லோகத்துல அந்த சுவாமியை வெச்சு அனுப்பிச்சுட்டார். சீட் போய் என் மூஞ்சியை முடிக்காத அப்படின்னு விட்டார். எனக்கு அடுத்ததுன்னு சொல்லியிருந்தார். அவன் என் மூஞ்சியை முடிக்காத நீ அப்படின்ட்டு. அது மாதிரி இதுதான் அபச்சேத நியாயத்தோட சுரூபம். சாபேஷத்துவம் இல்லை, அனுசரிச்சு இல்லை. முதல் சாஸ்திரமும் ரெண்டாவது சாஸ்திரமும் அப்போ முதல் சாஸ்திரத்தை தள்ளிட்டோ ரெண்டாவது சாஸ்திரமானது ஜெயிச்சுடணும். இது அபச்சேத நியாயத்தோட சுரூபம். மீமாம்சைகள் துண்டா. அதனால பின்னாடி எது வர்றதோ பிராயசித்தம் அதை அனுசரிக்கணும். இப்ப பிரதியர்த்தா விட்டுட்டார் சர்வஸ்வம் தத்யா. ஆனால் அதுக்கப்புறம் உத்காத்தா விட்டுட்டார். அப்போ உத்காத்திர பச்சேதத்து என்ன பிராயசித்தமோ அதை பண்ணணும். இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆச்சு, ரெண்டு நியாயம் பார்த்துட்டோம். உபக்ரமாதிகரண நியாயம் ஒண்ணும், உபக்ரமாதிகரண நியாயத்துல ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சை இருக்கும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அனுசரிச்சுதான் போகும். அதுல உபக்ரமத்தை அனுசரிச்சு உபசம்ஹாரம் போகும். அதனால உபக்ரமத்துக்கு தான் பிராபல்யம், உபசம்ஹாரத்துக்கு தௌர்பல்யம். ஆனா இங்க பாருங்க, அபச்சேத நியாயத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சை இல்லை, அதனால அனுசரிச்சு போக வேண்டியது இல்லை. அதனால ரெண்டாவது வந்த சாஸ்திரம் முதல் சாஸ்திரத்தை அடிச்சுட்டோ இது எழுந்து நிற்கும். இது அபச்சேத நியாயத்துடைய சுரூபம். பாமதியில வாசஸ்வரர் என்ன பண்ணாருனாக்கா, இவர் கொஞ்சம் உதாரணம் காமிச்சிருக்க, அபச்சேத நியாயத்தை கொண்டு ஆத்மாவுக்கு குணங்களே கிடையாது. நம்ம ஆத்மஸ்வரூபம் இருக்கையோ ஆத்மஸ்வரூபத்துக்கு குணங்களே கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சாதிச்சிருக்க. ஏன் அப்படின்னா, குணங்களை சொல்றதுன்றது முன்னாடி சாஸ்திரம், முதல் சாஸ்திரம். பின்னாடி சாஸ்திரம் குணங்களை கிடையாது விஞ்ஞான கட்சிதம் அப்படின்றது. அதை வச்சு பாருங்க, முதல்ல கல்யாண குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல கல்யாண குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பெருமானுக்கு. அதுக்கப்புறம் நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்யம், நிரஞ்சனம், நிர்குணம், நிர்குண ஏவ கேவல அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இப்போ முதல்ல குணங்கள் எல்லாம் சொல்லிட்டோ, அதன் பிறகு குணங்களே இல்லை அப்படின்னு சொல்றது கொஞ்சம். அதனால முதல் சாஸ்திரம் சகுண சாஸ்திரம், இரண்டாவது சாஸ்திரம் நிர்குண சாஸ்திரம். அது மாதிரி முதல் சாஸ்திரம் பூர்வகாண்டம் கர்மகாண்டம், இரண்டாவது சாஸ்திரம் பிரம்மகாண்டம் உபனிஷத். ஆக பூர்வகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மகாண்டம் அதெல்லாம் அடிக்கப்படுறது உத்தரகாண்டத்தினால, அபச்சேத நியாயத்தினால. ஏன்னா முன்னாடி வந்தது கர்மகாண்டம், பின்னாடி வர்றது உத்தரகாண்டம் உபனிஷத். உபனிஷத் பாகத்தினால கர்மகாண்டம் அடிக்கப்படுறது. உபனிஷத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் வருது, சகுண வாக்கியங்கள் நிர்குண வாக்கியங்கள். அது ரெண்டுத்துக்குள்ள விரோதம் வரச்சே அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, இந்த இது இருக்கு பாருங்கோ, நிர்குண சாஸ்திரம் அது ரெண்டாவது சாஸ்திரம், முதல்ல இருக்கிறது சகுண சாஸ்திரம். அந்த சகுண சாஸ்திரத்தை நிர்குண சாஸ்திரமானது தள்ளிடும் அபச்சேத நியாயத்தினால. ஏன்னா அபச்சேத நியாயம் அப்படிதான் சொல்லிருக்கு, பின்னாடி இருக்கிறத பின்னாடி வர்ற சாஸ்திரமானது அடிச்சுடும். அப்போ ரெண்டாவது சாஸ்திரம் தான் ஜெயிக்கும் பிரபலம். அந்த மாதிரி இங்கேயும் கொண்டு பார்த்தாக்கா கர்மகாண்டத்தை பிரம்மகாண்டம் தள்ளிடும், பிரம்மகாண்டத்துல சகுண சாஸ்திரத்தை நிர்குண சாஸ்திரம் தள்ளிடும் அப்படின்னு அங்க இருக்கு. மாம்சையை வச்சுட்டு இவ என்ன பண்ணிட்டான்னாக்கா அத்வைதிகளை சொல்றான். அதனால என்னச்சு, இப்போ நிர்குணம்ன்றதுதான் சரி, சகுணம்ன்றது தவறு. அதனால நிர்குண சாஸ்திரம் தான் பிரபலமானது. ஆக பிரம்மன்றது நிர்குணம்தான், அது வரவே வராது. கல்யாண குணாகரத்தோன்றது அந்த பிரம்மத்துக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதிகள் ஆட்சேபிக்கிறார். அதற்கு பதில் சொல்லணும். இது வந்து பாஷ்யகாரர் சொல்லிட்டார். சுதபிரகாசியில ரொம்ப அழகா சொல்லிருக்கேன். சுவாமி தேசிகன் வந்து சதுபுரணியில ஆச்சரியமா விவாதம் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நியாய சித்தாந்தத்தையும் சாதிச்சிருக்கேன். இந்த கிரந்தத்தில் அதிகம் சார் அவள் இங்க சாதிக்கிறேன்.
நீ சொல்ற நியாயம் அபச்சேத நியாயம் இருக்கு, ஆனால் அந்த அபச்சேத நியாயமானது இங்க ஒர்க் அவுட் ஆகாது, இங்க வேலை செய்யாது, இங்க பிரவர்த்திக்கவே பிரவர்த்திக்காது. ஏன் பிரவர்த்திக்காது அப்படின்னா, வந்து தத்துவசாரத்துல சொல்றது, அதாவது பாருங்களோ, எனக்கும் உடம்பு இருக்கு, பெருமானுக்கும் உடம்பு இருக்கு, அதாவது ஜீவராசிகளுக்கும் உடம்பு இருக்கு, பரமாத்மாவுக்கும் உடம்பு இருக்கு. ஏன் உடம்பு எப்படிப்பட்டது? எப்பப்பாரு கஷ்டத்தையே அனுபவிக்கும், அந்த கஷ்டத்தின் நடுவுல எப்பவாவது சுகம் மாதிரி ஒண்ணு வந்து நிற்கும். அதனால இந்த மாதிரி என் உடம்பு எப்படி இருக்கும், திருமாலுக்கும் உடம்பு இருக்கிறதுனால அந்த உடம்பும் நம்மளது உடம்பு மாதிரிதான் அப்படின்னு கேட்க கூடாது. அவ கேட்கறா, அது மாதிரி கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது அப்படின்னா, சுப்ரமணியன் சொல்ற யஜதத்துவம் ஒத்தன் தேவதத்துவம் ஒத்தன், தேவதத்தன் கருப்பா இருக்கான்றதுனால யஜதத்தன் கருப்பா இருப்பானா? அவன் கருப்பு, ஆனா நீ கருப்புன்னு சொல்ல முடியுமாண்ணா? ஏன்னா இவன் வேற அவன் வேற. நீ தேவதத்துவ சாமத்துவே யஜதத்துவாபி சாமத்துவம், தேவதத்தன் கருப்புன்றதுனால யஜதத்தனும் கருப்பாயிடுவானா? என்ன நியாயம்? இது தவறு. தேவதத்தன் கருப்புன்றதுனால யஜதத்தன் கருப்பாக மாட்டான். அதே மாதிரிதான் நம்ம உடம்பு இப்படி இருக்குன்றதுனால பெருமாள் உடம்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம குணம் இப்படி இருக்குன்றதுனால பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஏதோ கர்ம விஷயத்துவம் இருக்கு, நான் கர்ம விஷயமா போயிட்டதுனால நான் நீச்சன், நான் அயோக்கியன், நான் துஷ்டன், எனக்கு நிற்கும் துர்குணங்கள் நிறைய. நல்ல எண்ணம் கிடையாது, அயோக்கியத்தை நான் பண்ணுவேன், நூறுத்தர உபத்திரவப்படுத்துவேன், எத்தனையோ இருக்கு. அதுக்காக என் பெருமான் அப்படி பண்ணுவானா? எனக்கு என்னுடைய கர்ம விஷயத்துவம் தான் என்ன அப்படி பண்ண வைக்கிறது. ஆனா எம்பெருமான் அப்படிப்பட்டவன் இல்லையே. பின்ன விஷயங்கள், நமக்கெல்லாம் கர்ம விஷயத்துவம், அவனுக்கு கர்ம விஷயத்துவம் கிடையாது. இது தத்துவசாரத்துல சுவாமி சாய்க்கிறது, பாசி வர்றது ரெண்டாவது ஒரு மாதிரி சாய்க்கிறாரு. அந்த வச்சுன்னு பாருங்க. அதனால சகுணம் அப்படின்னு சாஸ்திரம், நிர்குணம் ஒரு சாஸ்திரம். சகுணம் சொல்றதெல்லாம் என்னது அப்படின்னா, அதாவது நிர்குணம்னு சொன்னா நிர்குணம் இருக்கு, நிர்குணம் இருக்குன்னா வஸ்துதான். சகுணம் குணம் இருக்கே, ஒரே உபநிஷத், அந்த உபநிஷத்துல குணம் இருக்கு, நிர்குணம் இருக்கு. அப்படி இருக்கச்ச ஒரு சாஸ்திரம் பிரபலம், இன்னொரு சாஸ்திரம் எனக்கு, ரெண்டு சாஸ்திரத்தையுமே நான் பிரபலமாகத்தான் ஏத்துப்பேன். ரெண்டு ஒண்ணு பிரபலம் ஒண்ணு துர்பலம் நான் சொல்ல மாட்டேன். ஐயோ ரெண்டு விருத்தமாச்சே, ரெண்டு விருத்தமாச்சே எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு சமாதானம் அது சொல்ற, நீ பிரச்சனைக்கும் குணங்கள் அற்றவன், கெட்ட குணங்கள் அற்றவன், அவர்கள பாப்பான் இருக்கு, அதாவது பாபங்கள்லாம் கழிந்தவன் அர்த்தம். பாபங்கள்லாம் இல்லை, பாபங்கள்லாம் ஒழிஞ்சுடுச்சுன்னு சொல்லணும். பெருமாளுக்கு அப்படி இல்லையே, அவனுக்கு பாபங்கள் எப்படி போகும் அவனுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேய பிரதிபலன் அர்த்தம் பண்ற, ஹேயத்துக்கு கிட்ட இருக்கிறவன், ஹேய குணங்களுக்கு எல்லாம், அதாவது துர்குணங்கள்லாம் இருக்கு பாருங்க, கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக எழுந்துள்ள இருப்பவன் எம்பெருமான். இதுதான் ஹேய பிரச்சனை சத்தம், அவனதான் நிர்குண சத்தத்துக்கு அர்த்தம். நாங்க வந்து இதுவா சொல்லல, இன்னும் லட்சணையா கல்பிக்கலாம் கல்பிக்கல, நாங்க சாஸ்திரியமா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாருங்க, ஏசாத்மா பிரதபாத்மா விசோகோ விசிகிஸ்வாபிவாதா அப்படின்லாம் சொல்லிட்டோம், சத்தியகாமகா சத்திய சங்கல்பான் இருக்கு. இவ பாருங்க, முதல்ல நிறுத்த ஆறு சொல்லிடுத்து, அப்புறம் சகுணம் சொல்றது. நீ சொல்ற அபச்சேத நியாயத்தை வச்சுன்னு பார்த்தாக்கா, இந்த சத்தியகாமன் சத்திய சங்கல்பன்றதை வச்சுட்டு மீதி ஆறு குணத்தை தொட்டிடணும், அவங்க எல்லாம் தள்ளிடும், நிர்குணம் எல்லாம் போயிடும். இப்போ அப்ப சகுணம் தான் சரின்னு ஆயிடும், ஒத்துக்கியா? அது வராது என் கொடுக்கும். அதனால வஸ்துஸ்திதிய பாருங்க, நிர்குணம் சகுணம் அப்படின்னா நிர்குணம்னா பிரச்சனைகள் அர்த்தம், இது வேற விஷயம், அது வேற விஷயம், வேற விஷயமா போயிட்டதுனால நிர்குண சாஸ்திரத்துடைய அர்த்தமே வேறு,
சகுண சாஸ்திரத்தினுடைய அர்த்தமே வேறு. ஏன்னா நிர்குண சாஸ்திரம்ன்றது ஹய பிரத்யேகத்துவம் சொல்றது, ஹயங்களுக்கு எதிர்த்தட்டாய் எழுந்து இருப்பவன். சகுணம்ன அனந்த கல்யாண குணங்களை உடையவன். திருக்கல்யாண குணங்கள்னா அவனுக்கு பூஷணமா இருக்கு. அதே மாதிரி உமனிடம் சொல்றது கைட்டீரியா உள்ளது, சோகோஷ்ணவே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதே தி. அனைத்து கல்யாண குணங்களையும் அனுபவிச்சிருக்கான காமான். அந்த காம சப்தத்துக்கு காமியந்தகதி காமாக கல்யாண குணாக அப்படின்னு எம்பருமான பாஷ்யம். இந்த கல்யாண குணங்கள் தான் நம்ம அனுபவிக்கணும். ஒண்ணுமே இல்லாதவன் போய் உன அனுபவிப்பானா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாம நிற்குணமா ஒண்ணு இருக்குன்னாக்கா அதை போய் என்ன பார்க்கறது? என்ன இருக்கு அனுபவிக்கிறதுக்கு? ஒண்ணுமே இல்லை. பெருமாள் சேவின்றா, சேவிச்சுட்டு சிதம்பரம் சிதம்பரம்னு வா, சிதம்பர ரகசியம்னு வா. அங்க ஒண்ணுமே இல்லையே, வெறும் ஆகாசம். அம்பரம், அம்பரம்னா ஆகாசம், சித்தம்னா ஞானம், வெறும் ஞானம்தான். அதனால சிதம்பர ரகசியம் பெயரான். அப்ப எப்படி அதை அனுபவிக்க முடியாதே? நேர்பெருமாள் புறப்பாடா இருக்கு, போய் சேவிக்கணும். அதை கொண்ட அழகா பிராட்டி அந்த இது பார்த்தேன், ரெட்ட பொறுப்பாடு பிராட்டி எழுந்துடுறா. என்ன அழகா இருக்கு அவளுக்கு, சடை இது பண்ணி ஜடை பண்ணி விடுறா, அவ்வளவு அழகான ஜடை. அதை கொண்டையும் அதுவும் தேவப்பெருமாள் கிடக்க சுத்தி 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 என்ன அற்புதம். இதெல்லாம் இருக்கவே தான் அனுபவிக்கிறோம். ஒண்ணுமே இல்லைன்னாக்கா எப்படி அனுபவிக்க முடியும்? பெருமாளுடைய திருக்கண்கள், திருவக்ஷஸ்தரம், திருவார்பு, திருவடிகள், திருக்கைகள், என்ன அழகான சக்கரங்கள், என்ன அழகான சங்கம், இதெல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, எவ்வளவு ஆனந்தம். அதனால இந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னாதான் அனுபவிக்க முடியும். இப்படி ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்க முடியும். அதனால இதுதான் நமக்கு பிரதானமானது. அதனால இந்த திவ்யாத்ம சுரூபத்தை விட்டுட்டு, திவ்யமங்கல விக்கிரகத்தை விட்டுட்டு, திருக்கல்யாண குணங்களை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொன்ன எப்படி முடியும்? அதனால நிர்குண சாஸ்திரம் சகுண சாஸ்திரம்னு வேறு வேறு விஷயங்கள், வேறு வேறு விஷயங்கள், வேறு வேறு விஷயங்கள்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அது அது ஒரு வழியில போறது, இது ஒரு வழியில போறது. அது எப்படின்றதுக்கு உத்சர்காபவாத நியாயத்தை சொல்றேன். நம்ம ஏற்கனவே போன பாதத்துல ஆறாவது அதிகரணத்துல பார்த்தோம், அஞ்ஞாதிஷ அதிகரணத்துல. அதாவது என்னது, நஹிம்சியா சர்வா பூதானி, யாரையுமே இம்சம் பண்ணக்கூடாது. இது சாமானிய சாஸ்திரம். விசேஷ சாஸ்திரம் என்னது அப்படின்னாக்கா, அக்னிஷோமியும் பசுமான தேத்த, அக்னிஷோமி யாகத்துல ஒரு ஆடு அந்த வெள்ளாட்டை இது பண்ணிவிடும் அப்படின்றது. வெள்ளாட்டை அதை வெட்டி அதோட எதனா பண்ணுன்றது. இப்ப அங்க நகிம்சியா சர்வா பூதானி, இங்க இது அக்னிஷோமியும் பசுமான பேத்து பரஸ்பர விருத்தம். வேற எப்படி சொல்லிச்சுன்னு கேட்டான். அது சாமானிய சாஸ்திரம், இது அபவாத சாஸ்திரம். உத்சர்க்கம்னா சாமான்யம், இது அபவாதம். அது சாதாரணமா வருது எல்லாத்துலயும், பொதுவா இருக்கும். பொதுவா இருக்கிறது வேற, விசேஷமா இருக்கிறது வேற. ஒன்னே டிராபிக்ன்றான், போறது வேண்டிதான் போனா வரக்கூடாது, திரும்ப வரக்கூடாது. ஆனா ஒரு அதிகாரியோ ஒரு மந்திரியோ அது உள்ள போறா வரா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அங்க உசர்காபாதம், ஏன்னா அவனுக்கு விதிவிலக்கு, அவனுக்கு விதிவிலக்கு அது. அதனால அவனுக்கு அது உண்டு, அவனுக்கு அது உண்டு, அதனால விதிவிலக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும், அதாவது நயந்தியா சர்வா பூதானின்னாக்கா அது சாமானிய சாஸ்திரம், விசேஷ சாஸ்திரம் அக்னிஷோமியும் பசுமான பேத்த. இதுவும் பூர்வ மீமாம்சைகள் சொன்னது. நிறைய இடம் இருக்கு, மீமாம்சைகளையும் நிறைய உத்தன் இருக்கா.
அதனால இந்த மாதிரி இடங்கள்லாம் அது வேற இது வேற விஷயம். அத்வைதம் அதை ஒத்துன்னு தான் ஆகணும், அத்வைதம் அதை ஒத்துன்னு தான் ஆகணும். அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்? அந்த மாதிரிதான் இங்க கூட சரி. நிர்குணம்ன்றது ஹயப்பிரத்தினித்து சொல்றதுக்கு வந்து அது தனி சாஸ்திரம். இந்த சகுண சாஸ்திரம்ன்றது இது விசேஷமான சாஸ்திரம். பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அவ்வளவு அறுதியிட்டு சொல்றது அது. அதுக்கோசம் வந்ததே இந்த மூணாவது அத்தியாயம், அதுலேயும் மூணாம் பாதம் ஏற்கனவே சொல்லிட்டோம். பிரம்ம வித்தியைகள்லாம் சொல்ல போறோம். ஒவ்வொரு வித்தியைகள்லயும் இத்தனை இத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த குணங்களே இல்லையுன்னு சொல்லிட்டேன்னு ஏன் வித்தியை ஒட்டிப்பான்? யாருமே பண்ண மாட்டானே. ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரம்மத்தை போய், ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜீவன், ஒண்ணுமே இல்லாத ஒரு உபாசனத்தை வச்சு, ஒண்ணுமே இல்லாத மோட்சத்தடைவான்னு சொன்னாக்க யாருக்கு பிடித்து வரும்? யாருக்கும் வராதே. அதனால இப்படிப்பட்ட சாஸ்திரத்தை போய் நீங்க சொல்றீங்களே, அதுவும் எப்பேற்பட்ட சாஸ்திரம் இது? உபனிஷத் வேதம் அது நம்மளுக்கெல்லாம் ரட்சிக்கணும்ன்றதுக்கு போதில் வந்திருக்கு. பார்த்து பார்த்து நம்மளை ரட்சிக்கிறது, அந்த வாத்சல்யத்தோடு நமக்கு உபதேசிக்கிறது. அது போய் நம்மளை போய் தள்ளுமா? நம்மளை அவமானப்படுத்துமா? நம்மளை போய் ஏமாத்துமா? அது ஏமாத்தாது. அதனால சகுண சாஸ்திரம்ன்றது இது. அதனால இந்த உத்சர்காபாத நியாயத்தை வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவச்சேத நியாயம் இங்க ஏற்படாது. ஏன்னா அவச்சேத நியாயம் வேற விஷயம், உசர்காவாத நியாயம் வேற விஷயம். அந்த மாதிரிதான் சகுண சாஸ்திரமும் நிர்குண சாஸ்திரம். சகுண சாஸ்திரம் விசேட சாஸ்திரம், நிர்குண சாஸ்திரம் சாமானிய சாஸ்திரம். அதனால சாமானிய சாஸ்திரம் அப்படவே அந்த சாமானிய சாஸ்திரமானது விசேட சாஸ்திரத்தினால் அடிக்கப்படுறது. அப்படி பார்த்தாக்க நிர்குணம் தான் அடிக்கப்படுறது ஆயிடும். இது ஒரு சமாதானம். அதன் பிறகு உபக்கரவாதிகளும் ஒன்று சொன்ன பாருங்கோ, ஆரம்பம் தான் பிரபலம், உபசம்ஹாரம்ன்றது துர்பலம். இப்ப இவனே மாட்டிவிட்டான் நம்ம வழியில. அவன் சொன்னானே அத்வைதி, அவனே நம்ம வழியிலே வந்து மொத்தம் வாயை விட்டுட்டு மாட்டிவிட்டான்ற. என்னன்னா இப்ப வந்து பாருங்கோ, நிர்குணம் சகுணம்னு சொல்றீங்க, இது வந்து சாபேட்சம் இல்லாம இருக்கணும், அபேட்சை இல்லாம இருக்கணும். உசர்காத நியாயம்ன்றது அபேட்சையே இல்லையே, பரஸ்பரம் அபேட்சிக்க கூடாது. அந்த குழந்தை நியாயம் சொன்ன பாருங்க, முதல் குழந்தைய ரெண்டாவது குழந்தைய விரோதியா பார்க்கும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே விரோதி ஒருத்தன் பிறந்துறானே அப்படின்னு பார்க்கும். அந்த மாதிரி இது அசஞ்சாத விரோதி முன்னாடி இருக்கிறது, அதை அபேட்சிச்சுதான் உபசம்ஹாரம் வருது. அதனால முன்னாடி இருக்கிறத உத்தேசத்துனா அனுசரிச்சுதான் பின்னாடி சாஸ்திரம் வரும்ன்றது உபக்கிரவாதி இல்லத்தினுடைய சுரூபம். இங்கேயும் பாருங்க, நீ சகுணம், அந்த சகுணம் இருந்தாதான் நிர்குணம் வரும். சகுண சாஸ்திரம் இருந்தாதான் நிர்குண சாஸ்திரம் வரணும். அப்ப சகுண சாஸ்திரத்தை அபேட்சிச்சுதான் இருக்குது. சகுண சாஸ்திரத்தை அபேட்சிச்சுதான் நிர்குண சாஸ்திரம்ன்றதே வருது இங்க. இப்ப சகுண சாஸ்திரமே இல்லைன்னா நிர்குண சாஸ்திரமே வராதே. அப்ப அபேட்சிச்சு இருந்ததுன்னாக்க அது உபக்கிரமத்துக்கு தானே பிரபலம், மதல் சாஸ்திரம் தானே ஜெயிக்கும். அது சாபேஷத்தை வந்துருத்தே, சாபேஷத்தை வந்துருத்தோம்னாக்க அங்க எப்படி இது சரியாகும்? அதனால இது வந்து அபச்சேத நியாயம் எங்க வரும் அப்படின்னா அந்யோன்யம் நிரபேட்சமா இருக்கிற இடத்த வரும். வந்து அந்யோன்யம் நிரபேட்சம், ஒண்ணுக்கொண்ணு சாபேட்சத்தை இருக்காது, அனுசரிச்சு நடக்கிறதுன்றது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துலதான் வருது. அதுதான் நம்ம சொன்னோம், பிரதிகர்த்தா உத்காட்டா. அவர் பாட்டுக்க கச்சத்தை விட்டுட்டார், இவர் பாட்டுக்கு கச்சத்தை விட்டுறாரு. ரெண்டு பேரும் யோசிச்சு விடல, அபேட்சிச்சு விடல. அந்த மாதிரி அது சாபேட்சம் இல்லை, நிரபேட்சம். அதனால இது வந்து இந்த கிரம நம்ம சொல்றதுனால உபக்கிரமாதிகரன் நியாயம் தான் இங்க வரும். இது வந்து இந்த மூணு நியாயங்கள், ஒன்னு உசர்காபாத நியாயம், இன்னொன்னு உபக்கிரமாதிகரன் நியாயம், இன்னொன்னு அபச்சேத நியாயம். அவனுக்கு அனுகூலமா சொன்னான் அந்த அபச்சேத நியாயமே இங்க வராதுன்னுட்டு இந்த ரெண்டு நியாயத்தை வச்சு நாம சொல்லிட்டோம். இது வந்து சுபபிரகாசிலையும் நியாய சித்தாந்தத்திலையும் இன்னொரு அதிகரணம் சொல்றேன், விரோதாதிகரணம் ஒன்று இருக்கு.
விரோதாதிகரான அது எப்படின்னாக்கா அது ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்ற ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சொல்றோம் ஜோதிஷ்டோம யாகத்துல ஒரு அத்திமரம் அத்திமரத்தினுடைய ஒரு கிளை ஒரு பெரிய கொம்பு அதை யூபஸ்தம்பமா நட்டுடணும் நட்டுட்டு அதை தொட்டுண்டு சமகானம் பண்ணணும் அதை தொட்டுண்டு சமகானம் பண்ணணும் இது உபநிடம் சொல் வேதம் சொல்றது ஸ்மிருதி என்ன சொல்லிடுத்து இந்த அத்திமரத்தை துணியினால முழுக்க சுத்திடணும் துணியினால முழுக்க சுற்றிடணும் அவதம்பரி செவ்வா வேட்டை தவியா அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியம் வேத வாக்கியமோ அவதம்பரியும் ஸ்பிருஷ்டுவா உத்காயே அப்படின்னு இருக்கு அவதம்பரிய தொட்டுண்டுதான் வந்து உத்ரானம் சமகானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இவ ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு விரோதம் வச்சே ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு விரோதம் பண்ணியோ அந்த இடத்துல எது ஜெயிக்கும்னாக்க ஸ்மிருதியை தள்ளிடும் ஸ்ருதி தான் ஜெயிக்கும் ஏன் ஸ்ருதி தான் முதல்ல வந்தது உபக்கிரமம் 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 போயிடவே அது ஜெயிச்சு கொடுத்து இதான் விரோதாதிகாரம் பூர்ணிமா வம்சகாலத்தும் இருக்கா இவ பூர்ணிமா வம்சகாலே இந்த வாக்கியம் சொல்லிட்டாலே உபக்கிரமாதிகரணத்தினால எப்படி அங்க இதுவோ விரோதாதிகரணத்திலையும் ஸ்ருதியானது ஸ்மிருதியை பாதிச்சுட்டோ ஸ்மிருதி பிரபலமா போயிடும் ஸ்மிருதி ஸ்மிருதி துர்பலமா போயிடும் அதனால ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுதான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீமாம்சைகள் சொல்றா இங்கேயும் பாருங்க ஒரு நிர்குணம் இருந்தாதான் சகுணம் இருந்தாதான் நிர்குணத்தினால அடிக்க முடியும் முதல்ல சகுண சாஸ்திரம் வந்துருத்தோம் அபேஷிச்சுட்டே எப்படியானால் சர்வாவேஷண ஸ்மிருதி அந்த அவதம்பரி சாகைய வஸ்திரத்தால சுத்தணும்னு ஸ்மிருதி வந்தது அதை அடிக்கிறதுக்கு வந்து ஸ்மிருதி வந்து அசுத்து நிராகரணம் எடுத்து அந்த மாதிரி முதல்ல சகுணம் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நிர்குணம் வரும் அப்ப சகுணத்தை அபேட்சிச்சு தானே நிர்குணம் பிரவர்த்திக்கிறது அதனால விரோதாதிகரணமோ எங்களுக்கு அனுகூலமா இருக்கு இது இங்க சொல்லல நியாய சுத்தாஞ்சனத்திலையும் சுபபிரகாசீரன் சொல்லிருக்கிறது சிறுபாஷ்ய வாக்கியத்துல அதனால இந்த கிரமத்துல பாருங்கோ நீங்க எப்படி சொன்னாலும் உங்க சித்தாந்தம் தான் விட்டு போயிடும் அதனால இப்ப என்னாச்சு பெருமாளுக்கு திருக்கல்யாண குணங்கள் உண்டு அமாரி நிர்குணம்னு வாக்கியம் இருக்கு நிர்குணம்னாக்க அயப்பிரத்தனைகத்துவம் அர்த்தம் இது ரெண்டுத்துக்கும் விரோதமே கிடையாது இது ஒரு விஷயம் சொல்றது அது ஒரு விஷயம் சொல்றது அது நிர்குணம் நீ சொல்றது சாமான்யமான ஹேய குணங்களை சொல்றது இதுவோ விசேட குணம் சகுணம் அது விசேட சாஸ்திரம் அதான் உத்சர்காபாத நியாயம் அந்த உத்சர்காபாத நியாயத்தை வச்சுன்னு பார்த்தாக்கா அபச்சேத நியாயத்தை அச்சுடும் அதே மாதிரி உபக்கிரமாதிகளின் நியாயத்தை பார்த்தால் அதை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா அதுவும் பிரபலமாக போயிடுறது ஏன்னா அபேட்சத்துவம் இருக்கு சகுண சாஸ்திரத்தை அபேட்சித்து தான் நிகுண சாஸ்திரம் வரும் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கு இது வந்து இதுல வியாச தீர்த்தர்னு மாத்தர் அவனாலும் அத்வைதிகள் அடிக்கிறா இந்த விஷயத்துல அவர் நிறைய எழுதியிருக்கார் அவர் அவர் மூணு தோஷங்கள் சொல்றாரு அவர் அதுல பிரதான தோஷம் ஒன்று சொல்றாரு இந்த அபச்சேத நியாயம் இருக்கும் இல்லையோ சாஸ்திரத்துக்கு தோஷம் இல்லை பிரயோகத்துல உண்டிதான் இது பிரயோகம் பண்ணச்சேதான் பிரயோகம் பண்ணச்சேதான் அது எப்படி அப்படின்னா சந்தியாவனம் பண்றான் ஒருத்தன் அவன் எப்ப பண்ணணும் முதல் உபஸ்தானம் பண்ணணும் கார்த்தால நட்சத்திரம் இருக்கச்சே எழுந்துடணும் பிராம முகூர்த்தத்துல நம்ம சுவாமி பண்ணுவார் மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கு எழுந்துட்டு திருக்குற விஷயம் திருக்குறந்த ஆண்டவன் முக்கூர விஷயங்கர் அந்த மாதிரி வெள்ளிவர விஷயங்கர் பலவாகுட்ட சுவாமி அவரை நாகர்பாகம் ஐயாவா சுவாமி நாகர்பாகம் அக்னிவாத்திரம் சுவாமி இந்த மாதிரி மகான்கள்லாம் அடைய சேவிச்சிடும் எல்லாம் அதனால இன்னும் எவ்வளவோ மகான்கள் இருக்கா இப்பவும் இருக்கவா மழை என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி அக்யப்பிரதானம் நடுவா அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருப்பா சூரியோதயம் ஆராய்ச்ச உதய உபஸ்தானம் எங்க மாமனார் பண்ணிட்டு இருந்தேன் இப்பதான் ஒரு மூணு வருஷமா ரெண்டரை வருஷமா அவரால் முடியல என்ன நிக்கவே முடியல இன்னொருத்தர் அபேட்சிக்க வேண்டியதா இருக்கு அதனால இருக்கு மத்தபடி எல்லாரையும் வரலாம் உதயோபஸ்தானம் உதயோபஸ்தானம் பண்ணிட்டு விஸ்வரூபத்துக்கு போயிடுவா பிரம்மைக்கு முடிப்பா
நீங்க போயிடும் அதே அப்புறம் சிரிக்கிறது தன்றி தாத்தாச்சார சுவாமி மலைவேட்டு சுவாமி மாம்பாங்க வரதாச்சாரி சுவாமி எல்லாரையும் நான் சிரிச்சிருக்கேன். இப்ப பாருங்க இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்றோம் நாங்களாம் என்ன பண்றோம் காத்தாலேயே நம்ம எல்லாம் உதயோபஸ்தானத்துக்கு முன்ன பண்றதே கிடையாது. சூரியோதயம் ஆகி அப்பதான் அர்க்கிய பிரதானம் பண்றோம், அப்ப பிராயசத்தம் பண்றோம், அவன் பிராயசத்த அர்க்கியம் பண்றோம். பிராயசத்த அர்க்கியம் பண்றதுன்றது ஏதோ ஒண்ணு நமக்கு நல்ல காலம் சீக்கிரமா அங்கே பண்றோம் சீர்த்தா மாட்டிடுறோம் சீர்த்தா மாட்டு நம்ம அர்க்கியபாதம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அர்க்கிய படைச்ச சூரிய உதயம் ஆகலைன்னாக்கா பிராயசத்தம் பண்ண வேண்டாம். அப்படின்னாக்கா அந்த பிராயசத்த சாஸ்திரம் அடிபடல, பிராயசத்த சாஸ்திரமானது அடிபடல. வேற என்ன நிராகரிக்கப்படுறது அனுஷ்டானத்துல வேண்டாம், அந்த சமயத்துல மாத்தணும். எப்ப நம்ம தப்பு பண்றோமோ அப்பதான் பிராயசத்தம் பண்ணணும். எப்ப தப்பு பண்ணலையோ அப்ப பிராயசத்தம் பண்ண வேண்டாமே, அப்ப பிராயசத்தம் நம்ம பண்ணவே வேண்டாம் அது. அதனால எப்ப தப்பு பண்றோமோ அப்பதான் பிராயசத்தம் பண்ணணும், அவ பண்ணல. அதனால இப்ப இங்க பிராயசத்தம் சர்வாத்மனா இந்த அபச்சேத நியாயத்துல அந்த அனுஷ்டானத்தோட சொல்லல. எப்ப அபச்சேத நியாயம் வருதோ ரெண்டு பேருக்கும் தொடர்ந்து பண்றவனோ அப்பதான் அது வருது. தொடர்ந்து பண்ணச்சே விரோதம் வந்துடும். யாரு பண்றது அந்த சமயத்துல நிஷேதிக்கல, பிரயோகத்தை நிஷேதிக்கணும் அனுஷ்டானத்தை. அதுல கூட பூர்ணமா அனுஷ்டானத்தை நிஷேதிக்கல. ஜோதிஷ்டோமத்துல என்ன தட்சிணை தரணுமோ அந்த தட்சிணை தர வேண்டாம். இந்த உத்காத்த விட்டுட்டார், அவர் ரெண்டாவது விட்டுட்டார், அவருக்கே பாருங்க யாரு பிரதிஷ்டா அவர் விட்டுட்டாக்க என்ன பிராயசித்தம் பண்ணணுமோ அந்த பிராயசித்தம் இப்ப பண்ணிடணும். சர்வசந்தத்யா அப்படின்னு அப்படிதான் சொல்றிருக்கு. அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால அபச்சேத நியாயமானது அத்வைத பட்சத்துல வரவே வராது. வராதுனால அதை வச்சுட்டு இவா சொல்லக்கூடாது, இவன் சொல்லக்கூடாது அத்வைதிகள். ஆனால் நம்ம சித்தாந்தமோ அற்புதமா பிடிக்கிறது. ஏன்னா எத்தனை நியாயங்கள் நமக்கு அனுகூலம், உபக்கிரமாதிகரணம், உத்சர்காபவாத நியாயம், உபக்கிரமாதிகரணம் நியாயம், உத்சர்காபவாத நியாயம், விரோதாதிகரணம் நியாயம், இந்த மூணு நியாயமும் நமக்கு அனுகூலமா இருக்கு. நீ ஒன்னே ஒண்ணு சொல்லணும், அதுவோ பின்ன விஷயம். பின்ன விஷயம்ன்றதுனால இங்க எடுபடவே எடுபடாது. எடுபடாத விஷயத்தை கொண்டு எங்க சித்தாந்தத்தை தள்ளணும்னு பார்க்காத. எங்க சித்தாந்தம்னா என்ன, உபரண சித்தாந்தம். திருவாவளி திருக்கல்யாண குணங்களை சொல்லி நமக்கு அழகா அனுபவிக்க கொடுக்கறது, அதை போய் கண்டனம் பண்றதுன்றது உனக்கு சர்வாத்மா சொல்ல முடியாது உன்னால. ஆகவே அபச்சேத நியாயம் இங்க வரவே வராது அப்படிங்கறத இங்க சாய்க்கிறார். இப்ப பாருங்க அபவாதம் நகலு நயவிதா க்ஷோபணீயம் க்ஷமந்தே தஸ்மஹ்ராமே குணாதௌ விதி விஷயம் அதிக்ரம்ய திஷ்டே நிஷேதா ஏவம் சாந்தே விரோதே நஹி சம விஷயா அபச்சிதா நியாய சித்தி திஷ்டோ நித்யம் நிஷேதா பரைஹது ததா சியாது பக்ராந்தி நீதி. உற்சர்க்கேன அபவாதம் நயவிதா மீமாம்சைகள்லாம், நயம்னா நியாயம் அர்த்தம், மீமாம்சா அதிகரணங்கள் அதெல்லாம் அறிஞ்சின்ன மீமாம்சைகள்லாம் உற்சர்க்கேன அபவாதம் க்ஷோபணீயம் நகுல க்ஷமந்தே. உற்சர்க்கத்தினால சாமானிய சாஸ்திரத்தினால விசேட சாஸ்திரமானது நிராகரிக்கப்படுறது அப்படின்னு மீமாம்சைகள் ஒத்துக்கலையே. நீ ஒத்துக்கிற அவளே நிறைய நியாயங்களை நீ அபச்சேதனையாது காமிக்கிற இல்லையோ, அவனே அதை சஞ்சாரம் பண்றான் அத்வைத்தியே, நீ சஞ்சாரம் பண்றியே. அப்போ உங்க சித்தாந்தம் நீங்க சொல்றது அபச்சேத நியாயத்தை சொல்றீங்களா, அப்ப நாங்க உற்சர்க்கவாத நியாயத்தை நாங்க சொல்றோம், அதுக்கு நீ சமாதானம் சொல்லு. உன்னால சொல்ல முடியாது, உன்னால சொல்லவே முடியாது. அதனால நயவித க்ஷோபணியம் நகலு க்ஷமந்தே அவள் ஒத்துக்க மாட்டாளே. சாமானிய சாஸ்திரத்தினால விசேட சாஸ்திரம் நிராகரிக்கப்படுகிறது கண்டிக்கப்படுகிறது அவள் ஒத்துக்கல.
அதனாலே தெரிஞ்சுக்கோ, சாமானிய சாஸ்திரம் வேற, விசேஷ சாஸ்திரம் வேற, ரெண்டுத்துக்கும் விஷய பேதம், ரெண்டுத்துக்கும் விஷய பேதம் இருக்கு. தஸ்மாத் அந்த காரணத்தினால பிராமே குணாதவ், பிரம்ம குணங்கள், பரமாத்மாவுடைய பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்கள், அவைகள்ல நிஷேதாக இந்த மாதிரி நிர்குணம் இதெல்லாம் இருக்கு பாருங்கோ. அந்த நிஷேதமானது விதி விஷயம் அதிக்கிரமிய திஷ்டே, விதி விஷயம், விதி என்ன சொல்றது, சகுண சாஸ்திரத்தை, அந்த சகுண சாஸ்திரத்தை தள்ளி அதை தாண்டி இருக்கும். அது சகுண சாஸ்திரத்தை தாண்டி இருக்கணும் என்ன அர்த்தம், நிர்குணம்னாக்க அதுக்கு எப்போதும் இல்லாமல் இருக்கும். ஹய பிரச்சனைகத்துவம், ஹய பிரதிபடத்துவம், ஹயங்களுக்கு எதிர்த்தட்டு அந்த மாதிரி இருக்கும். அது நிஷேதமானது அப்படி இருக்கும். ஏவம் சாந்தே, இதனாலேயே விரோதமானது சாந்தே. இப்படி சாந்தமா எடுத்தோம்னாக்க நகி சமவிஷயா அபச்சுதான் நியாய சித்தி, சமமே இல்லையே. உசர்காவாத நியாயத்தினாலேயே இது வேற விஷயம் அது வேற விஷயம் ஆயிடுச்சு. விரோதம் எப்போ வரும், பரஸ்பர விரோதம் இருக்கும். சமபலமா இருந்தாதான் விரோதம் இருக்கும். சமபலமா இல்லைன்னாக்க எப்படி விரோதம் நிற்க முடியும், விரோதமே இருக்காது. விரோதே நகி சமவிஷயா அபச்சேத நியாய சித்தி, அபச்சிதா நியாய சித்தி. அபச்சிதான்னாக்க இது பண்றது, விடுறது, விபாகம், அது வராது. அது அதனால முசர்காவாத நியாயமோ அல்லது உபக்கிரமாதிகள நியாயமோ தான் இங்க சொல்லணும். அது சாமான்யமா குணநிலையை தருகுது. அதனால எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கல்யாண குணங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, விசேஷமா விதிக்கப்பட்டிருக்கிறது. அதான் பாஷகர் உத்தமர் சுவாமி சாய்க்கிறார், சத்திய காமகா சத்திய சங்கல்பா சர்வஜா பராசிய சக்தி இதைவ சூயத்தே சுவாபாவிகி ஞான பிரக்ரியாச்சே அப்படின்னா விதி. அதனால நயம்சா சர்வாபூதானின்ற சாமானிய சாஸ்திரம், சாமான்யமான இம்சா நிஷேதம், அது பசுமான பேத, அக்னிசோமியம் பசுமான பேத என்று எடுத்தோம்னா அது வராதே. நிமம்சுகள் இருக்கா இல்லைன்னாக்கா, நீ சொல்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா சாமானிய சாஸ்திரத்தினால விசேஷ சாஸ்திரம் அடிபண்ணும், அப்ப யாகமே பண்ண முடியாம போயிடும். ஆனா வேதமும் யாகத்தை பண்ணுன்னு சொல்றது, வேதம் இன்றையும் பண்ணாதேன்னு சொல்றது, யாகத்தையும் பண்ணுன்னு சொல்றது. அப்ப ரெண்டுத்தையும் சொல்லச்ச ரெண்டுத்துக்கும் சமநிலையம் பண்ணணும். அந்த சாமஞ்சஸ்யம் எப்படி வரும் அப்படின்னாக்கா, ஒண்ணு சாமானிய சாஸ்திரம், லோகத்துல இருக்கிற லௌகிக இம்சை கூடாது, வைதிக இம்சை அது இம்சையே கிடையாது, அது விசேஷ சாஸ்திரம், அதனால தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க சர்வைக்கு சொல்லலாம் இல்லைன்னு சொன்னாக்கா, அப்ப இம்சையா அப்படின்றத நீங்க கத்துக்கணும். அப்ப அக்னி பசுமான வேதன்னு யாகமே அனுட்டிக்க முடியாது. அது மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ந க்ஷமந்தே க்ஷோபணி அவளை பொறுத்துக்க மாட்டா, பொறுமையால் கர்மட்டாள், அவ கர்ம பிராதானியத்தை சொல்ல வந்தவா, கர்ம பிராதான சொல்ல வந்த பொறுமை சாமானிய சாஸ்திரத்தினால விசேஷ சாஸ்திரம் அடிபடுறது. அதனால இது வந்து கர்மாவே சொல்லிடணும். அப்படி சொல்லிவிட்டா வேதத்துக்கு அப்புறம், வேதத்துக்கு அப்புறமா அக்ஷரமோ ஒரு ஸ்வரமோ ஒரு மாத்திரையோ எதுக்குமே வரவே கூடாது, வரவே கூடாது. இதை பொறுமையு, அதனால குணம் என்ன, விக்கிரகம் என்ன, இவைகள்லாம் பெருமாள் இருக்கு. பெருமாள் ஒரு இடத்துல நிராகாரம் இருக்குது, ஒரு இடத்துல சாகாரம் இருக்குது, எத்தனை இடத்துல பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தெய்வங்க விக்கிரகம் சொல்றது, உடனடியாக சொல்றது அவனுக்கு பிரமாளுக்கு எப்படி இருக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதையேஷோ அந்தராதித்யே மயோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ரோ ஹிரண்யகேசஹ ஆப்ரணக சர்வயேவ சுவர்ணஹ, அப்படி ஜொலிக்கிறதாம் பிரமாளுடைய திறமை என்ன எனக்கு ஜொலிக்கிறது அப்படியே. அதே மாதிரி அவனுடைய திருக்கண்கள் தசியதா கப்யாசம் புண்டரீகம்,
தேவமக்ஷிணி அப்படின்றது. இப்போ அவனுக்கு கத்தியாசம் புண்டரீகம் அப்படியே கம்பீரி ஆம்ப சமத்பூதெல்லாம் சொல்ற சண்ட கரகிரண மண்டல போதித புண்டரீகவன யோசுலுண்டா கலோசனா அப்படிங்கிற சுவாமி ஜோசிகன் கவுயத்துல சண்டகர கிரணம் சூரியன் அவனுடைய கிரணங்கள்னால சண்டகர கிரண மண்டல போதித கிரணங்கள் மண்டலமா வருதான் போதிதம் அது வந்து விகசிக்கிறது மண்டல போதித புண்டரீகவன புண்டரீக வனங்கள் அப்படியே தாமர வனங்கள் இருக்கு அதனுடைய ருச்சி அதனுடைய அழக கூட லுண்டாக்க திருடுமா அதாவது அடிச்சுடுமா அத அந்த அழகை கூட அடிச்சுடும் இது எது எம்பெருமானுடைய திருக்கண்கள் அழகான தாமரைக்கண்ணன் லுண்டாக்க லோச்சனா அப்படிங்கிறது அது அப்படிலாம் தெய்வங்கள அப்படி சொல்லிட்டு இடத்துல சொல்ற ஒரு இடத்துல சாகாரமா சொல்லி ஒரு இடத்துல நிராகாரமா இருக்குன்னாக்க அப்போ சாகாரத்துக்கு என்ன அர்த்தம் நிராகாரத்துக்கு என்ன அர்த்தம் கேள்வி வந்தோம் நம்மள மாதிரி பிராகிருத ஆகாரம் இல்லை அவனுக்கு அவனுக்கு அற்புதமான ஆகாரம் அதனாலதான் பிரமாண்டம் பண்ண திவ்யம் ததாம சக்ஷஸ்தே ஏனவாம் விஷ்ணு மகிழ்ச்சின்னு சொல்ல போற உன்னா உனக்கு என்னால பார்க்க முடியாது ஏன்னா உனக்கு பிராகிருத சரீரம் பிராகிருத கண்ணு இந்திரியம் நான் உனக்கு அப்ராகிருதமா ஒரு கண்ணு தரேன் விசேஷமான திவ்யமான கண்ணு அதுல பார்க்கிறார் அதனால உடம்போ குணமோ கர்மாவோ உபாசனமோ சொல்ற யத்னம் மனோ குண சரீர விகார பேத கர்மாதி கோச்சர விதி பிரதிதேத வாச்சா அந்யோன்ய பின்ன விஷயான விரோத கந்தம் அர்ஹந்தி தன்ன விடய பிரதிதேத பாத்யாதுரமா சாய்க்கிற ஸ்லோகம் இது ராதுரமா தத்துவசாற்று சாய்க்கிறார் இத சுகப்பிரகாசியை உதாரிக்கிறார் நிறைய இடத்துல உதாரிக்கிறார் சுவாமி எதையும் உதாரிக்கிறார் அப்படிப்பட்டது இது அப்படிப்பட்டது இந்த சாஸ்திரம் அதனால விரோதமே இல்லை அதனால அதிகரிப்பு நிஷேதம்ங்கிறது குணக்க கல்யாண குணங்கள் எல்லாம் மீறி வேற இடத்துல போறது அந்நிய விஷயம் அதனால அபத்தியாவநியாயத்துக்கு சமபலமே இல்லையே இப்போ இதான் அடிபட்டு எடுத்தாது அதனால வராது இன்னொன்னு அணியத பௌர்வா பரியம் யாரு முதல்ல விடுவான்னு தெரியாது அபத்தியாத நியாயத்துல முதல்ல உத்காதா விடலாம் அல்லது பிரதீர்த்தா விடலாம் யாரு விடுவான்னு தெரியாது அதனால யாரு இவ்வளவு நேதம் இல்லாது ஆனால் இங்க பாருங்க முதல்ல சுகுணம் அடுத்தது நிர்குணம் நேதமா இருக்கணும் நேதமா எப்ப நேதமா இருக்குதோ அப்போ இந்த இது போயிடும் அது இது அபத்தியாத நியாயமே வராது இது வந்து சுபப்பிரகாசிகள பிராச்சீன ஸ்லோகம் சொல்றாரு பௌர்வாபரியம் விரோதச்ச பூர்வா பிராமான்யமே வச்ச வந்து அதாவது அப்ராமான்யம் பௌர்வாபரியம் விரோதஸ்ட பௌர்வாபரியம் முன்னாடி பின்னாடி பௌர்வாபரியம் இரண்டாவது விரோதம் அதுக்கப்புறம் அப்ராமான்யம் பூர்வ அப்ராமான்யம் முன்னாடி சாஸ்திரத்துக்கு விரோதம் அப்ராமான்யம் இந்த மூணும் நியமாத் நாஸ்தி எத்ராசு நியமம் இல்லாம அநியதமா எங்க இருக்குமோ அந்த அபச்சேத நியாயம் வரும் அப்படின்னுட்டு பிராச்சீன நியாய ஸ்லோகத்தை சுகப்பிரகாசிகள உதாரிக்கிறார் அதனால இங்க விரோதமே வராது அதனால இங்க சகுண வாக்கியம் இருக்கு கிரகணம் அதுக்கப்புறம் நிர்குணம் வருது அந்த நிர்குணத்தினால நிஷேதிக்கப்படுறதுன்னு நீ சொல்லணும் இது நீத பௌர்வாபரியம் முதல்ல சகுணம் அப்புறம் நிர்குணம் நீத பௌர்வாபரியமா படுத்து சகுணம் முதல்ல இருந்தாதான் நிர்குண சாஸ்திரத்தினால அதை பாதிக்க முடியும் அது உசகாத நியாயம் அவை உபக்ரமாதிகரண நியாயம் விரோதாதிகரண நியாயம் இதெல்லாம் இங்க வந்துடும் அது அதனால சாமானிய வேற விசேஷ வேறன்னு அர்த்தம் அது அதனால பூர்வ வாக்கியம் தான் பிரமாணமாகும் இங்க பூர்வசாஸ்திரம் தான் பிரமாணம் ஆக
இந்த சாமியமே இல்லை. அந்யோன்ய நிரபேட்சமா இருக்கிறது சாமியம் இல்லை, இங்க சாபேட்சமா தான் இருக்கு. ஏன்னா சகுண சாஸ்திரத்தை அபேட்சித்துதான் நிர்குண சாஸ்திரம் வருது. அதுவும் சம விஷயம், அந்யோன்ய நிரபேட்சம். இது அதை அபேட்சிக்காது, அது இதை அபேட்சிக்காது, அப்படி இருக்கணும் அபேட்சாது நியாயத்துல. ஆனா இங்கேயும் அப்படி இருக்கு, சம விஷயம் இல்ல, அசம விஷயம். ஏன்னா சாபேட்சமா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு நிகிதமா இருக்கு, இது வராது. அதனால இங்க வர இந்த நீ சொன்ன நியாயம், அதனால இது இல்லை. இது அதே மாதிரி அசஞ்சாத விரோத நியாயம் இது. அதனால சொல்ற அபச்சேத நியாயம் சித்தி, அபச்சிதா நியாய சித்தி. அதே மாதிரி திருஷ்டோ நித்தியம் நிஷேதா பரஹ, இந்த மாதிரி நியதமான இடத்துல நியதமா இது முன்னாடிதான் இருக்கும், இது பின்னாடிதான் இருக்கும் அப்படின்னு நியதமா இருந்ததுன்னாக்க பின்னாடி எது வருதோ அதுதான் நிஷேதிக்கப்படும், முன்னாடி வருதுதான் ஜெயிக்கிறது. இது வைக்கிறா நீங்க அதெல்லாம் பார்த்து எப்படி இருக்கும், முதல்ல யார் ஓடுகிறானோ அவனுக்குதான், அவனுக்குதான் பிராபல்யம். ஏன் முதல்ல வந்ததுக்கு முதல்ல வந்தவன் தான் பின்னாடி வரவன, அதுக்கு அடுத்து வரவன் அடிக்கிறான். அந்த மாதிரிதான் எங்க சாஸ்திரம். அதனால சொல்ற திருஷ்டோ நித்தியம் நிஷேதா பரக. ஏ அது எங்க இந்த சகுண சாஸ்திரமும் நிர்குண சாஸ்திரம் இருக்கிற இடத்துல இங்க பரம் எதுவோ, அதாவது உத்தர சாஸ்திரம் நிர்குண சாஸ்திரம், அது போயிடும். பரசாஸ்திரம் பூர்வா பரபலியஸ்துவம் தத்ரநாம பிரதியதாம் அந்யோன்ய நிரபேட்சானாம் எத்த ஜன்மதியாம் பதே. இது குமாரனை பற்றி சொல்ல சொல்றது. அதனால ததக உபக்ராந்த நீதி சார், உபக்ராந்தி நீதி, உபக்ராந்தின்னு ஆரம்பம்னு அர்த்தம். உபக்ரமம் உபக்ரமாதிகரன் நியாயம், நீதி நியாயம், அதுதான் இங்க வரும். ஆக என்னாச்சு இப்போ என்ன சொன்னதுனால, இந்த மாதிரி உசர்காபாத நியாயத்தினாலையும் உபக்ரமாதிகரன் நியாயத்தினாலையும் இந்த சகுண சாஸ்திரம் பிரபலமாயிடுத்து, நிர்குண சாஸ்திரம் துர்பலமாயிடுத்து. நீ பாதம்னு சொன்ன என்ன, நிர்குண சாஸ்திரம் பாதிக்கப்படுறது, சகுண சாஸ்திரமானது பிரபலமாயிடுத்து. அல்லது உசர்காத நியாயம் வச்சுனாக்க சகுண சாஸ்திரம் அந்நிய விஷயம், நிர்குண சாஸ்திரம் அந்நிய விஷயம், வேற வேற விஷயமா போயிடுது, அது விரோதமே இல்லை. அதனால அபச்சேத நியாயம் இங்க வராது. வராதனால இது நாங்க சொல்லக்கூடிய திருக்கல்யாண குணங்களோட கூடினவன், அது மாதிரி எதிர் ஹேயங்களுக்கு எதிர்த்தட்டாக இருப்பவன், ஹேய பிரச்சனைக்க கல்யாணிக்கு தானத்தம், இதுதான் இங்க சித்திக்கிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினால இதுதான் இங்க சாதிக்கிறது. இங்க பாருங்க, உத்சர்கேன அபவாதம் நகலுனய விதா க்ஷோபணீயம் க்ஷமந்தே தஸ்மாத் பிராமே குணாதௌ விதி விஷயம் அதிக்கிரமிய திஷ்டே நிஷேதா ஏவம் சாந்தே விரோதே நகி சம விஷயா சம விஷயா பச்சிதா நியாய சித்தி திருஷ்டோ நித்யம் நிஷேதா பர இகததா சியாது பக்ராந்தி நீதி. கவிதா சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அது என்னால் முடிஞ்ச பரியந்தம் இதை வந்து தமிழில் எழுதி தமிழில் சொல்லியிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் சாஸ்திர விஷயம், முழுக்க முழுக்க மீமாம்சா சாஸ்திரம். இதை வச்சுட்டு தான் வாதங்கள்லாம் அட்டகாசமாக பண்ணிருக்க நியாயத்தில் சோப்பிரகாசி எல்லாம் இன்னும் இந்த நவீனாலும் பண்ணிருக்கா நிறைய கிரந்தங்கள். முடிஞ்ச வரையும் அடியா வச்சிருக்கேன், புரியலன்னு கேளுங்கோ அல்லது ரெண்டு வாட்டி திருப்பி கேட்டு பார்த்தீங்கன்னாலும் புரிஞ்சிடும் அடியே.